எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. குட்டீஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நிறைய கிச்சன் அண்ட் ப்ராடக்டில் அன்பாக்சிங் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து முதல் தடவையாக இங்கே பேத்திக்கு வந்து பிறந்தநாளுக்காக அமேசான்லேருந்து ஒரு டாய்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, நாங்கள் பேத்திக்கு கொடுக்குற இது கிஃப்ட். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான டாய்ஸு. அதாவது செடிகள் எல்லாம் பற்றி குழந்தைங்களுக்கு நேரில் நிறைய வீடுகள்லாம் செடிகள் இருக்காது. இந்த கத்தாழை செடி, முள் செடி, இதெல்லாம் பாலைவனத்தில் கிடைக்கிற கேக்டக்கஸ்ன்ற இந்த செடி, இது வந்து அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதுதான் அந்த டான்சிங் கேக்டக்கஸ் பிளான்ட் செடி. இந்த மாதிரி முள் செடி, கத்தாழை செடியெலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்க. கிராமப்புறங்களெல்லாம் நிறைய இருக்கும். இந்த சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு இதுக்கு தெரியாது. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் செடி மாதிரி இருக்குது. ஆனால் அது செடியில் டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், நம்ம சொல்கிறது எல்லாமே சொல்லும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மண் தொட்டியில் அந்த செடி வச்ச மாதிரி அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒன்று, ரொம்ப ஃபேமஸான இந்த டான்சிங் செடி. பாருங்கள், இதில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பாட்டு வரும். பின்னாடி பாருங்கள், சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதோட பின்னும் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஃபோன்லாம் சார்ஜ் போடுறோம்ல, அதே மெத்தடு தான். இதான் அந்த பின்னில் அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இதில் போட்டுக்கலாம். இதில் பாட்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய இங்கிலீஷ் சாங்கெல்லாம் நிறைய வருது. ஹாப்பி பர்த்டே சாங்கு, அது தவிர இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த ராக் சாங்கு எல்லாம் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அப்படியே லைட் எரியுது பாருங்கள், அதோடு அது டான்ஸும் ஆடும் பாருங்கள். அதுக்கு அழகான இந்த கத்தளை செடிக்கு கண் வச்சு, அழகான வாயெல்லாம் வச்சு, குழந்தைங்க கண்டிப்பாக இதை பார்த்தோடனே சிரிப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான ஒன்று, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒன்று தான் இந்த டான்சிங் செடி. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம பட்டன் ஆன் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம பேசுகிறதெல்லாம் திரும்ப பேசும் பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே சொல்லுது, கிளிப்புள்ள மாதிரி. நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே திரும்பி சொல்கிறது, கேட்கறதுக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இதுதான் அந்த பின்னு. நம்ம நார்மலாக செல்ஃபோன்லாம் பின் பண்ணி எப்படி சார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஹோலில் இந்த பின்னை போட்டுட்டு இதை அந்த அடாப்டரில் போட்டு சொல்லியாச்சுன்னா அது சார்ஜ் ஏறிடும். சார்ஜ் ஃபுல்லானால் நம்ம பேசுகிறது எல்லாமே அதில் கேட்கும். அது தவிர இதில் பாட்டு, நிறைய பாட்டுகள் இருக்குது, இங்கிலீஷ் சாங் எல்லாமே இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணே பாருங்கள், அழகாக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுது பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஒரு நிஜமாக ஒரு செடி வேணும்னு வளர்க்கணும்னு நினைக்கிறோம், இடம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செடியை வைக்கும்போது அது அப்படியே வாஸ்து செடி மாதிரியும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், எங்கள் பேத்தி என்னமோ குறும்பு பண்ணி விளையாண்டுட்டுருக்காது கூட. டாய்ஸ் வந்ததுலேருந்து அது கூட ஒரே விளையாட்டு, அதுக்கிட்ட உட்காந்து பாட்டு பாடுகிறது, ஆடுறது, எல்லாமே அவளுக்கு நல்ல பொழுது போயிருது. பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க அந்த டாய்ஸ் முன்னாடி நின்று ரைம்ஸ்லாம் ஈஸியாக கடகடன்னு சொல்லிடுவாங்களா, அதே பார்த்து அந்த டாய்ஸும் சொல்கிறத கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக லைட்டு போட்டுக்கிட்டு கையங்காலையும் ஆட்டி அப்படியே சின்னதாக ஒரு குட்டி பிள்ளை ஆடுற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஷோகேஸில் கூட அழகாக வைக்கலாம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. பாருங்கள், குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட தனியாக வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு டாய்ஸ் வாங்கி வச்சுட்டு நமக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது முன்னாடி உட்காந்து ஒரு பாட்டு பாடலாம், அது டான்ஸ் ஆடுறத கேட்கும்போது நமக்கு அப்படியே பேரம்பேத்தி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கு கூட இதை வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். பாருங்கள், இந்த அழகான செடியோட கூடிய பாருங்கள் தொட்டி, மண் தொட்டி மாதிரி அப்படியே ஒரிஜினல் மண் வச்சுருக்க மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக இந்த டாய்ஸ் முன்னாடி வச்சு நம்ம சண்டை போட்டால் கூட நம்ம பேசுகிறதெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப அது சொல்லுது. பாருங்கள், ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே நல்லா ஜாலியாக பொழுது போகும். நம்ம சொல்கிறது எல்லாமே சொல்லுது. நிறைய இங்கிலீஷ் சாங் எல்லாமே நிறைய இருக்குது. இது வேலை 900 ரூபாய் ஆகுது. இந்த கேக்டஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்குது. நம்ம பேசுகிறது அப்படியே பேசும் பாருங்கள். Hi. Hi.
எப்படி இருக்க? லக்ஷ்மி வீட்டுக்கு வாங்க. சந்தோஷமா இருங்க. லக்ஷ்மி வீட்டு சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.